அன்பானவர்களே, ஆப்பிள் ஐபோன் யாருக்குதான் பிடிக்காது? ஆப்பிள் ஐபோன் வச்சிருக்கவங்க டிரான்ஸ்பரண்டா ஒரு கிளாஸ் போட்டு இந்த ஆப்பிள் லோகோ வெளியே தெரியற மாதிரியே பில்டப் போட்டு நம்ம முன்னாடியே பேசிட்டு போவாங்க. நம்மளுக்கு பார்க்கும் போது கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும். இருந்தாலும் ஆப்பிள் ஐபோனோட ஸ்டோர், ஆன்லைன் ஸ்டோரை இந்தியாவில் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஆப்பிள் ஐபோன் வாங்குறது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமேசான் வெப்சைட்ல போய் ஆப்பிள் ப்ராடக்ட்லாம் சர்ச் பண்ணி பார்ப்போம், ஐபோனை சர்ச் பண்ணி பார்த்து வாங்குவோம். அதே மாதிரி அமேசானோட வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்து நம்ம ப்ராடக்ட்லாம் வாங்குவோம். ஆனா இதுக்கு மேல அமேசான் வெப்சைட்டோ பிளிப்கார்ட் வெப்சைட்டோ போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க டைரக்டா ஆன்லைன் ஸ்டோர், அதான் ஆப்பிள் ஆன்லைன் ஸ்டோருக்கே போயிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இந்தியாவில ஆப்பிள் ஐபோனோட ஸ்டோர், ஆன்லைன் ஸ்டோரை ஓபன் பண்ணியிருந்திருக்காங்க. நீ எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் 24 hours to 72 hours, அதாவது 3 நாளைக்குள்ள மேக்சிமம் உங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவரி ஆயிடும் அப்படிங்கிற அசிஸ்டன்ஸோடையும், நிறைய இஎம்ஐ ஆப்ஷன்ஸோடையும், ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸோடையும் இந்தியாவில் ஆன்லைன் ஆப்பிள் ஷோரூம் ஓபன் பண்ணியிருந்திருக்காங்க. இது உண்மையிலேயே அமேசானுக்கும் ஃப்ளிப்கார்ட்டுக்கும் டஃப் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் அரைஸ் ஆகுதுல, ஆப்பிள் ஐபோன் ஸ்டோரில் இருக்கக்கூடிய ப்ராடக்டோட ப்ரைஸுக்கும் அமேசான்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ப்ரைஸுக்கும் பிளிப்கார்ட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ப்ரைஸுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஏன்னா சில டைம்ல அமேசான்ல விலை கம்மியா இருக்கு, ஆப்பிளோட வெப்சைட்ல கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. சில டைம் அமேசானோட வெப்சைட்ல அதிகமா இருக்கு, நம்ம ஆப்பிள் ஸ்டோர்ல கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இப்படி கன்ஃபியூஷன் இருக்கனால நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, ஆப்பிள் ஐபோன் வெப்சைட் ஆன்லைன் ஸ்டோரையும் அமேசானையும் பிளிப்கார்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். எந்த வெப்சைட்ல ஐபோனோட ப்ராடக்டோட ப்ரைஸ் எல்லாம் கம்மியா இருக்கோ அதுல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். எப்படியும் 50,000 செலவு பண்ற ஆகி போச்சு, அப்புறம் என்ன பண்ணிட்டா போகுது? நண்பர்களே, நான் சொன்ன மாதிரியே ஆப்பிள் ஐபோனோட ஸ்டோர்ல இருக்கக்கூடிய ப்ராடக்டோட ப்ரைஸையும் அமேசான்ல இருக்கக்கூடிய ப்ரைஸையும் பிளிப்கார்ட்ல இருக்கக்கூடிய ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். எதுல கம்மியா இருக்கோ அதுல பர்ச்சேஸ் பண்ணிடலாம் இல்லையா? ஆப்பிள் ஸ்டோர் இந்தியாவில் ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 38 நாடுகள்ல ஆல்ரெடி ஆன்லைன் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தாலும் இந்தியாவில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, நம்ம உள்ள போய் பார்க்கலாம், ஏன் வளவலன்னு பேசிட்டு இருக்கணும் அப்படிங்கிறக்காக உள்ள போய் பார்க்கலாம். இந்தியாவுக்கான எஸ்பெஷலியான டிசைன்ஸோட இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. நமஸ்தே அப்படின்னு இந்தியில வெல்கம் சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா கீழே சேட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க சேட் பண்ணி அதோட டீடைல்ஸும் வாங்கிக்கலாம். இன்னும் சொல்ல போச்சுன்னா நம்ம அமேசான் பிளிப்கார்ட்ல கார்ட் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எங்களோட ஃபேவரட் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். சேம் இந்த வகை பார்த்தீங்க அப்படின்னா ஐபோனோட ப்ராடக்ட்ஸ், மேக், ஐபோன் வாட்ச், டிவி, மியூசிக் அண்ட் அதர் ஐட்டம்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்கு. சரி, நம்ம முதல்ல லேஅவுட்டை பார்த்துட்டு அப்படியே ப்ராடக்டோட ப்ரைஸிங் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். கீழே போகிறோம். இந்த இடத்துல சேட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் எதை ஆர்டர் பண்ணாலும் 24 hoursலேருந்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் 72 hoursக்குள்ளே டெலிவரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சோஷியல் அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல கூடிய அதே ஸ்பீட் டெலிவரி ஆப்ஷன்ஸ் தான் போல. ஸோ 24 hoursலேருந்து 72 hoursக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக டெலிவரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மேக் ஆர்டர் பண்ணால் மட்டும் 1 மந்த் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க அதை ஃபிசிக்கலாக டெலிவரி பண்ண முடியாது அப்படிங்கிறாலும், இந்தியாவில் இப்போ ப்ரெசன்ட் ஸ்டாக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனாலையும் மேக் ஆர்டர் பண்ணால் மட்டும் ஒன்றாகும். மற்றபடி நீங்கள் ஐபோன் மற்ற விஷயங்கள்லாம் ஆர்டர் பண்ணீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியிலையோ இங்கிலீஷ்லையோ நீங்கள் சேட் பண்ணி அதுக்கான அசிஸ்டன்ஸை வாங்கலாம் அப்படிங்கிறக்காக சேட் அண்ட் கால் அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ விர்ச்சுவலி எனேபிள்டு சர்வீஸ் தான். ஆஸ் யூஷுவல் அமேசான் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் மாதிரி ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வெப்சைட்டாக தான் இதில் இருக்குது. கீழே பாருங்கள், ஆஸ் யூஷுவல் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ப்ராடக்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிறனால நம்ம ஐஃபோன்ஸை மட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐஃபோனை கிளிக் பண்ணுறோம். ஐஃபோனோட ப்ரைஸ் அண்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அடைய போது ஆஸ் யூஷுவல் ஐஃபோன் 11 பார்க்கலாம். ஸோ ஐஃபோன் 11 இதில் எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப் டு த 49,300 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃபுல் ப்ரைஸ் வேணும் அப்படிங்கிறக்க பை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்க்கலாம். பையிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தாச்சு. இப்போ ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாம். ஆன்லைன் ஆப்பிள் ஸ்டோரில் எவ்வளோ ப்ரைஸ் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகே, ஸோ 68,300 rupees, 68,300 rupees இதில் ப்ரைஸ் காட்டுறாங்க. ஸோ ஆப்பிள் ஐஃபோன் 11 ப்ரைஸ் ஆப்பிள் ஆன்லைன் ஸ்டோரில் 68,300 rupees, 68,300 rupees. கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது, நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள், இதில் வரக்கூடிய அமௌண்ட்டை பார்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு த COVID-19 பேண்டமிக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாவ், சிஎஸ்ஆர் தர்றாங்க அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம இப்போ இந்த ப்ரைஸ் ஐஃபோன் 11 ப்ரைஸ் 68,300 rupees அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லையும் எவ்வளோ அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம அமேசான் வெப்சைட் போகிறோம் வைங்க. அமேசானில் ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அமேசானில் ஐஃபோன் 11 ப்ரைஸ் வரப்படும் 66,990 rupees, அதாவது 67,000 வச்சுக்கலான்னு வைங்களேன். ஸோ ஒரு 1,000 rupees நியர்லி ஒரு 1,500 rupees 1,300 rupees எக்ஸ்ட்ராவாக கலெக்ட் பண்ணுறாங்க ஆன்லைன் ஸ்டோர் ஆப்பிளில். அமேசானை விட கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, ஃப்ளிப்கார்ட்டில் சொல்லுங்கப்பா, ஃப்ளிப்கார்ட்டில் என்ன விலை அப்படின்னு கேட்கறது புரியுது. நம்ம ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டும் போய் பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் போய் அதே
ஐஃபோன் லெவன் 64 GB நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம், விலை 66,990. அதாவது அமேசான்லையும் ஃபிளிப்கார்ட்லையும் இந்த மாடலுக்கான பிரைஸ் சேமாக தான் இருக்கு, 66,900 அப்படின்னு. பட் ஐஃபோனோட ஸ்டோரில் நம்ம போய் பார்க்கும்போது 68,300 காட்டுறாங்க, 68,300 காட்டுறாங்க. ஸோ ஆப்பிள் ஐஃபோன் ஸ்டோரில் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிறதாக தான் தெரியுது. நம்ம எங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்க டெசிஷன் இப்போ நீங்கள் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போச்சுன்னா ஆப்பிள் ஸ்டோர் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆப்பிள் ஸ்டோரில் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் தராங்க, அதே மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் தராங்க. புதுசாக இன்ஃபினியால் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால கேஷ்பேக் ஆஃபர்ஸும் இருக்குது. இன்னும் சொல்ல போச்சுன்னா நீங்கள் ஒருவேளை HDFC கார்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 வரைக்கும் உங்களுக்கான கேஷ்பேக்கான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ HDFC கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை விட கொஞ்சம் அதிகமான அளவு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு தான் சொல்ல கொடுத்துருக்காங்க. சரியா, இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ப்ராடக்டோட ப்ரைஸும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை விட இது கொஞ்சம் விலை அதிகமாகவே தெரிகிறது அப்படின்னு தான் பருது. ஸோ நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணும். ஆப்பிளோட ஆன்லைன் ஸ்டோரா இல்லை அமேசானா ஃப்ளிப்கார்ட்டானு கம்பேர் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. எதுவாகவே இருந்தாலும் ஆப்பிள் ஐஃபோன் இந்தியாவில் ஆன்லைன் ஸ்டோர் ஓப்பன் பண்ணது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வரக்கூடிய 2 வருடங்களில் கிட்டத்தட்ட 900,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கப் போகிறது ஆப்பிள் ஐஃபோன் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆப்பிளோட ஐஃபோனோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டவே இந்தியாவில் ஆரம்பிக்க போகிறாங்க, அதுவும் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க போகிறத நல்ல விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் ஐஃபோனை நம்ம ஹார்ட்லி வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் நம்மளால் முடிஞ்சால் 2-3 ஐஃபோனை வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உண்மையிலே பகிர்வது கடமை, பேசுவது பெருமை. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீர்கள், தினந்தோறும் பல நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நன்றி நண்பர்களே.